எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் நாகா. வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்னைக்கு என்ன சமையல்னா, ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கல் செய்முறையும் பரங்கிப்பழ சாம்பார் தான் பண்ண போகிறோம். ஹோட்டலில் மட்டும் வெண்பொங்கல் நல்ல கம கமனு வெண்ணெய் பதத்தில் இருக்கும், சாம்பாரும் அதிக சுவையாக இருக்கும். ஆனால் வீட்டில் பண்ணும்போது வெண்பொங்கல் கொஞ்சம் ஆறி போனாலும் அப்படியே இறுகி போன மாதிரி இருக்கும், அதிக வாசமாக இருக்காது, சாம்பாரும் மனமாக இருக்காது. இந்த மிஸ்டேக்கெலாம் இல்லாமல் வெண்பொங்கலையும் சாம்பாரையும் அதிக சுவையில் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெண்பொங்கல் செய்வது எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு டம்ளர் அளவு பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். ரெண்டையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், அரிசியை தனியாக வேக வைக்கணும், பருப்பை தனியாக வேக வைக்கணும். தண்ணி வந்து நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய வச்சுருந்தேன். நல்லா சூடானதுக்கப்புறம் கழுவுன அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. இது போல் தனித்தனியாக வேக வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக பொங்கல் வந்து இறுகி போகாமல் இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பையும் வேக வச்சிடலாம். பாசிப்பருப்பு பாருங்கள் நல்ல பூ போல் மலர்ந்து வெந்திருக்கும். இந்த மாதிரி பதத்தில் தான் பருப்பு வந்து இருக்கணும். அதாவது கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொல கொலன்னு ஆயிருங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் பருப்பை இந்த மாதிரி பதத்தில் வேக வச்சு இறக்கி வச்சுருங்க. அடுத்து இன்னொரு பக்கம் நமக்கு அரிசியும் வெந்திருக்கு, பாதி அளவுக்கு பச்சரிசி வெந்தாச்சு. இதில் என்ன பண்ணணும்னா, தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பையும் அரிசியோடைய வேக வச்சுருங்க. அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வேக வைக்கும்போது பொங்கல் வந்து நல்ல வாசமாக இருக்கும். பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டாச்சு. இது போல் நம்ம வடித்து எடுக்க போகிறோம். நான் பாருங்கள் வடித்து வச்சுருக்கேன். ரொம்ப நேரம்லாம் வடிக்க தேவையில்லை, கொஞ்சமாக வடிஞ்சால் போதும். அடுத்து நம்ம வேக வச்சுருந்த பருப்பை சேர்த்துட்டு நல்லா தாராளமாக நெய்யும் சேர்த்து இது போல் கலந்து எடுத்து வச்சுருங்க. பாருங்கள் பொங்கலோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வெண்ணெய் பதத்தில் இருக்கும். வெண்பொங்கலுக்கு தாளிப்பை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஆயில் வந்து ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதே கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு நெய்யும் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக நெய்லையும் தாளிக்கலாம், இல்லை இது போல் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து கூட தாளிக்கலாம். இப்போ இதில் சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து மிளகு, இந்த மாதிரி இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கடைசியாக பெருங்காயத்தூள். இந்த மாதிரி தாளிப்பை ரெடி பண்ணால் தான் வெண்பொங்கல் நல்ல கமகமகமான வாசமாக இருக்குங்க. இப்போ நமக்கு வெண்பொங்கலோட தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தாளிப்பை அப்படியே ஊற்றிட்டு பொங்கலில் நல்லா கலந்து எடுத்தோம்னா வெண்பொங்கல் ரெடி. அடுத்து நம்ம சாம்பாரோட செய்முறையை பார்த்தலாம். ஒரு 80 கிராம் அளவு துவரம்பருப்பை தண்ணியில் 30 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் கழுவி. கண்டிப்பாக பருப்பை வந்து ஊற வச்சிடணுங்க, அப்போ தான் சாம்பாரோட கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இப்போ பருப்பை வந்து குக்கரில் போட்டாச்சு. அது மாதிரி 1 கப் அளவுக்கு பரங்கி பழத்தை வந்து சேர்த்துருக்கேன். மேலே உள்ள தோலை மட்டும் கட் பண்ணி சேர்த்துருங்க. ஒரு 4 பல்லு பூண்டு, இந்த மாதிரி 1 துண்டு பெருங்காயம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒவ்வொரு குக்கருமே தனித்தனியாக இருக்கும். ஸோ உங்கள் குக்கருக்கு ஏற்றது போல் விசில் கொடுத்து இறக்கி வச்சுருங்க. ஆனால் கண்டிப்பாக பருப்பு நல்லா குழைவாக மலர்ந்து வேக வச்சுருக்கணும், அதுதான் முக்கியம். நான் வந்து 5 விசில் கொடுத்து வேக வச்சுருந்தேன். பருப்பு பாருங்கள் நல்லா பூ போல் வெந்திருக்கும். நம்ம இந்த மாதிரி பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துடணும். நீங்கள் பருப்பை பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ சாம்பாரை தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயில் கடுகு, உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச 2 நாட்டு தக்காளி, நல்லா வதக்கினதுக்கப்புறம் உரித்து வச்ச சின்ன வெங்காயம், தேவைக்கேற்ப கல் உப்பு. இது எல்லாத்தையுமே 1 நிமிஷத்துக்கு பிரட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு,
மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்த பொடியோட ஸ்மெல்லு போகணும், அதனால் லைட்டாக கலந்து எடுத்துட்டு தண்ணி வந்து சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு அரை கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா கொதிச்சு வரணும், அதாவது வெங்காயம்லாம் வேகணும். நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸு பளிங்கி சைஸு புளி தண்ணி கரைச்சி ஊற்றிடுங்க. புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா கொதிக்க வைக்கணும், அதாவது புளியோட பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம பருப்பை வந்து சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டைமெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் சாம்பார் வந்து அதிக சுவையாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டு மிதமான தீயில் சாம்பாரை கொதிக்க வச்சு இறக்கி பாருங்கள். டிஃபன் சாம்பார் அருமையான ஃப்ளேவரில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் வெண்பொங்கலையும் சாம்பாரையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.